பொன்னேரி அருகே ரெட்டிப்பாளையம் சோமஞ்சேரி பகுதியில் ஆரணி ஆற்றின் கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் ஆற்றில் இருந்து வெளியேறும் வெள்ளநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து வீட்டிற்குள் வெள்ளநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மக்களை மீட்டு முகாம்களை தங்க வைக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சேகரிடம் கேட்கலாம். சேகர், இப்போ குறிப்பா எத்தனை வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்திருக்கு, மக்கள்லாம் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்காங்களா, எப்போ இந்த உடைப்பானது சீர் செய்யப்படும்? வணக்கம் காயத்ரி. ஆந்திர மாநிலம் பிச்சாட்டூர் அணையிலிருந்து நேற்று மாலை 17,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக ஆரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொன்னேரி அருகே சோமஞ்சேரி என்ற கிராமத்தில் ஆற்றின் கரை உடைந்தது. கரை உடைந்ததால் சோமஞ்சேரி, ரெட்டிப்பாளையம் கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்தது. மேலும் விவசாய நிலங்களிலும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கிராமத்தில் தண்ணீர் புகுந்து வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. சில வீடுகளில் வெள்ளம் புகுந்ததால் பொருட்கள் தண்ணீர் அடித்து செல்லப்பட்டது. நள்ளிரவில் இந்த சம்பவம் நடந்தால் மக்கள் செய்வதறியாது திகைத்து வருகின்றனர். வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் குழந்தைகளை வைத்துக்கொண்டு எங்கே செல்வது என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தகவல் அறிந்ததும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோமஞ்சேரியில் உள்ள மக்களை அரசு பேருந்துகள் மூலம் மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே ஆரணி ஆற்றில் பெரும்பேடு குப்பம் என்ற பகுதியிலும் கரை உடைந்து கிராமத்தை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு இதே போல ஆரணி ஆற்றில் பல்வேறு இடங்களில் கரையில் உடைப்பு ஏற்பட்டு வீடுகளையும் விளைநிலங்களையும் சேதப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி. விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்.